ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காட் ஃபாதர். இந்த மாதிரி ரிவியூக்கில் போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காட் ஃபாதர் 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. 2018 மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்ல வெர்ஷன்ஸ் தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில பாபுராஜ், ஆரியன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மிகப்பெரிய கேங்ஸ்டா ஊருக்குள்ள ஜாலியா நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு கூட நிம்மதியான லைஃப் வாழணும்னு சொல்லி ஆசைப்படும் போது அவர் பாஸ்ட்ல பண்ணக்கூடிய பிரச்சனை அவரை துரத்த ஆரம்பிக்குது. கூட இருக்கவங்க என்ன துரோகம் பண்ணாங்க, யாரை எதிர்த்து ஹீரோ என்ன சம்பவம் பண்றாரோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம், அவர் எதுக்காக திரும்ப நினைச்சு பாக்குறாருங்க, அவர் பொண்ணு கூட நார்மலா லைஃப் வாழ்ந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மலையாளமியோட தமிழ் டப் வெர்ஷன்ஸ் வாட்சபிளா டீசென்டா இருக்குனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சாலிடான சூப்பராகவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பாபுராஜ் அல்டிமேட்டா தரமான ஒரு கேங்ஸ்டராவும் அப்பாவும் இந்த மூவியில வந்து கலக்கி இருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணி, சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் வரும்போது பாசத்துக்கும் காதலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வாட்சபிளா டீசென்டான ஒரு எண்டிங்கோட கிளைமேக்ஸ் நீட்டா முடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா ஓகே சான மூவி தான், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சின்ன சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா நீட்டா பேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி மூவில நோட்டபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் வாட்சபிளாவும் நீட்டாவும் எமோஷனல் கனெக்டோட ப்ராப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி மூவில ஏகப்பட்ட ட்ராபேக் இருந்தாலும் ஃபோர்ஸ் ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோனஸ் தான் சொல்லுவேன். ஸ்லோ பன் த்ரில்லர் தான், பட் இந்த லுக் ஸ்லோவா இருக்க தேவையில்லைங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தடன் ஒப்பீனா இருந்துச்சு. கமர்ஷியல் மாஸ் மசாலா ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, ரியாலிட்டி பயங்கரமா அடி வாங்கிருச்சு. அப்பா பொண்ணு நடுவில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல தான் கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் இந்த மூவியோட எக்ஸிகூஷன் அண்ட் நரேஷன் எல்லாம் இன்னும் பெட்டரா இருந்தா என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் இவங்க என்னதான் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருந்தாலும் அது பெருசா எடுபடல. அந்த டைம் லைன் கான்செப்டை இன்னுமே நான் லீனியர்ல யூஸ் பண்ணியிருந்தா எஃபெக்டிவா இருந்திருக்கும். போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் வெர்ஷன்ஸோட தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த காட் ஃபாதர் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 5.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்க டெலிகிராம் சேனல் லிங்க் கிடைச்சிருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டாட்டா பை, சி யூ அண்ட் லவ் யூ.